எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஓன் ப்ரொடக்ஷன், ஸோ அதனால் வந்து ரஞ்சித் சாரோட ரெண்டாவது படம். ஆல்ரெடி பரியரின் பெருமாள் பெரிய சக்ஸஸ் ஆச்சு, அதே மாதிரி குண்டும் பெரிய சக்ஸஸ் ஆகும். எனக்கும் அதிகம் தோழருக்கும் பயங்கர நெருக்கம். ஃபஸ்ட்டு என்கிட்ட அந்த கதை சொன்னார், நான் எடுக்கல. அது அடுத்தது கண்டிப்பாக எதாவது பெரிய வச்சுனா எடுப்பார், அது டவுட்டே கிடையாது. ஸோ முதல் வாய்ப்பு போயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் இருக்குது. எந்த ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் நம்ம சரி இந்த படம் நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்த்தோன்னு இருந்தது, பரியன் பெருமாள் பார்த்தோன்னு அப்படி இருந்தது, அதே மாதிரி தான் இது வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து தினேஷ் நடிச்சது. பிகாஸ் ஏன்னா தெரியும் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், ஒரு இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ தினேஷ் நடிச்சதுக்கும் பெரிய சந்தோஷம். அப்புறம் ஆனந்தி, மற்ற எல்லா டீமுக்குமே, எல்லாமே எங்கள் டீம் தான், ஒருத்தர் ஒருத்தர் பேரை சொல்லி நான் பிரிக்க விரும்பல. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், அதுக்கு எல்லாரும் அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். நன்றி. சமீபத்தில் உலகத்தின் உதடுகள் உச்சரித்த ஒரே பாடல், ஒரே குரல் செந்தில் ராஜலட்சுமி அவர்களது பாடல். இப்போது இந்த படத்தில் ஒரு பாடலை பாடியிருக்கும் செந்தில் அவர்களை உங்கள் முன் பாடி பேச அழைக்கிறேன்.